சூர்யா வந்த உடனே இந்த பூவை அவகிட்ட கொடுக்கற. அப்புறம் இந்த புதுக்கவிதை, விரலாகி வர வேண்டும் நீ, என் மீட்டாத மௌனத்தின் விதமான ராகங்கள் வெளியாக்கி தர வேண்டும் நீ, அப்படி ஏதாவது எடுத்து விடுற. அப்படியே அசந்து போய் வழியில சாஞ்சிருவோம். அப்துல் ரஹ்மான் கவிதையா? இந்த மாதிரி எத்தையோ புது கவிதை கைவசம் இருக்கு, ஜமாச்சர் ரம்பர். என்னடா அது, கௌரி சங்கரோட வர்றா? நேத்து வக்கலாத்து வாங்கினில்ல, இன்னைக்கு அவன் எதிரிலேயே இந்த பூவை கொடுத்து உன் காதல் பூஜை ஆரம்பி நான் இப்படி ஒதுங்கிக்கிறேன். பொன்னாகவராளி பாடுவேன், அப்பப்ப வர போகையில் இப்ப போயிருப்பா. போ ராஜா, போம்மா, போ ராஜா, போ போம்மா, போ. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வாடக பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க, சரியா 9 மணிக்கு பாம்பு விடு, போட. மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தை முடிஞ்சு போட்டா வேண்டிக்கிட்டது அம்மன் தருவான்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? அது நிறைவேறும் போது உங்களுக்கே தெரியும்.
இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ, வாங்கடா. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? யாரே மாறிட்டே. நோ நோ, நான் உங்க பழைய சங்கரன் தான். சூர்யா, இவங்கதான் என்னுடைய முதல் ரசிகர் மன்றம். இவங்கதான் அண்ணியா? வீட்டுக்கு வந்த பொண்ணு வெறுங்கையோட அனுப்பக்கூடாதும்பாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த புத்தி கட்டமா வாங்கி வச்சதும்மா. இதை நீ வச்சுக்க. உங்க கல்யாணத்துக்கு அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ண நான் உயிரோட இருப்பனோ என்னவோ, இதை என் மகளா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். வாங்கிக்கம்மா. பத்திரியை பிரிக்கிறது இவ்வளவு நேரமா? சீக்கிரம் பிரிடா. படிக்கிறதா படிக்கிற, கொஞ்சம் சத்தமா படிமாம. ஒரு நாலஞ்சு பத்திரிகை வாங்கிட்டு வந்திருந்தா காலேஜ் பூரா விநியோகம் பண்ணிருக்கலாம். படிடா. அங்க என்னடா ரிசல்ட் பாக்குற மாதிரி கூட்டம்? கிசு கிசு. பத்திரிகையில நம்ம சூர்யாவை பத்தி போட்டிருக்காங்க. பிரபல பாடகர் கௌரி சங்கரை இப்போதெல்லாம் ரெக்கார்டிங் தியேட்டரில் பார்க்க முடிவதில்லையா? சூரிய பிரகாசமான கல்லூரி மாணவி உடனே அவர் எப்பொழுதும் காணப்படுகிறாராம். இந்த பெரிய இடத்து பெண்ணின் வலையில் விழுந்த பாடகர் தரும் தொல்லையை பட அதிபர்களா தாங்க முடியவில்லையா? எல்லாம் அந்த சூரிய பகவானுக்கே வெளிச்சம். ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பிரெண்ட்ஷிப்பா பழகினா அதை பத்தி கதை கட்டி விடுறதா? வெக்கமா இருந்தா உங்களுக்கு? பேப்பர் போட்டு படிச்சேன். ஆமா, இவனை ஏன்டா பத்திட்டு வருதா? அண்ணனுக்கு சூர்யா பத்தி பத்திரிகையில கண்டபடி ஆயிட்டால அதுல காய்ச்சல். ஏய், டீ இல்லாம எப்படா புகையும்? அதுவும் டீ தான்டா. வதந்தி. ஏன்டா அவன் இதுக்கே இவ்வளவு உணர்ச்சி சொல்றான்? மாமே, ஐடியா வேற மறுத்தடி இவ்வளவு வாங்கடே. மிஸ்டர் சுரேஷ், ஒரு ரூபாய் கொடுத்து இந்த பத்திரிகை வாங்கி இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸ் படிச்சு ரசிக்கிறது ஒரு மாதிரி பெர்வர்ஷன், வக்ரபுத்தி. நான் நினைச்சா இந்த பத்திரிகை ஆசிரியரையும் பத்திரிகையை சேர்த்தே விலைக்கு வாங்க முடியும். பட் இக்னோரிங் இஸ் தி பெஸ்ட் வே டு இன்சல்ட். பட் சூர்யா, படிக்கிறவங்கள கொஞ்சம் பேராவது உண்மை நம்புவாங்க இல்லையா? நீங்க நம்புறீங்களா? எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நான் உங்க அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி.